நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பார்த்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சீஃபஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னை அணி தற்போது முதல் குவாலிஃபயர் சுற்றில் மும்பை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் தோல்வியை தழுவியது. இருப்பினும் இன்னொரு போட்டி சென்னை அணிக்கு உள்ளது. அந்த போட்டியில் வென்றால் சென்னை அணி இறுதிப் போட்டிக்கு நுழைய வாய்ப்புள்ளது. இந்நிலையில்தான் கடந்த பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டி முடிந்ததும் பஞ்சாப் அணியின் உரிமையாளரான பிரீத் சிந்தா தோனியை சந்தித்து பேசிய போது ஒரு புகைப்படமும் வைரலானது. பிரீத் சிந்தா தோனியிடம் என்ன பேசினார் என்பது குறித்து வலைதளங்களில் விவாதங்களும் நடந்தன. தற்போது அந்த கேள்விக்கான விடையை பிரீத் சிந்தா தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். அதில் பிரீத் சிந்தா குறிப்பிடுவது என்னவென்றால், தோனிக்கு இருக்கும் பல ரசிகர்களில் நானும் ஒருவர். இருப்பினும் தோனியையும் தாண்டி அவளது மகளான ஜியா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவரை நான் கடத்தப் போகிறேன் என்று தோனியிடம் கூறினேன். அவர் சிரித்தபடி என்னிடம் பேசிவிட்டு சென்றார் என்றும் புகைப்படத்தை பதிவிட்டு அவர் ட்விட் செய்துள்ளார். தோனி இருக்கும் ரசிகர்கள் பட்டாரம் போன்று அவரது மகள் செய்யும் சேட்டைகளுக்கும் அவருக்கென்று ஒரு தனி ரசிகர் கூட்டமே உள்ளது என்றும் அதில் ஒருவர் பிரீத்தி சிந்தா என்பதும் குறிப்பிடத்தக்கது. உங்களுக்கும் தோனியோட செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் பிடிக்கும், நான் அவரோட ரசிகர் தான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிந்தால் இந்த வீடியோ நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த செய்தியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்க பாத்துட்டு இருக்க வீடியோ கூட கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. மேலும் பல செய்திகளை அப்டேட்டா உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நன்றி.